மண்ணில் விளையக்கூடிய கிழங்கு வகைகளில் அளவில் பெரியது இந்த சேனை கிழங்கு. அதிக சத்து கொண்ட கிழங்குகளில் முதன்மையானது இந்த கிழங்கு வகைதான். சேனை கிழங்கு வளர 10 மாதங்கள் வரை ஆகின்றது. 8ஆம் மாதத்திலிருந்தே அறுவடை தொடங்குகிறது. பெரும்பாலும் பொங்கல் பண்டிகை காலங்களில் தான் அறுவடை செய்யப்படுகிறது. அந்த வகையில் திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே ஆலத்துடையான்பட்டி கிராமத்தில் சுமார் 1 ஏக்கரில் சேனை கிழங்கு சாகுபடி செய்து வரும் விவசாயி சரவணன் சேனை கிழங்கு சாகுபடி குறித்து விளக்குகிறார். நான் ஒரு முழு நேர விவசாயி. நான் வருடாந்தோறும் சேனைக்கிழங்கு போடுவேன். சேனைக்கிழங்கு போடும்போது முதல்ல வந்து 1 ஏக்கருக்கு வந்து 4 டிராக்டர் எரு குப்பை 4 டிராக்டர் குப்பை போடணும். குப்பை போட்டு 5 கலப்பையில் 2 உழவு ஓட்டணும். மறுக்க ஒரு 15 நாள் சென்று 9 கலப்பையில் 2 உழவு ஓட்டணும். அப்புறம் 1 வாரம் சென்று ரொட்டரேட்டு ஓட்டி திரும்ப வந்து ஆளுங்களை விட்டு பார் ஒதுக்கும் போது சேனைக்கிழங்கு வந்து 1 ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட 1-2 டன்னு அல்லது 3 டன்னு விதைக்கிழங்கு பிடிக்கும். ஒரு விதைக்கிழங்கு வந்து சுமாராக 1/4 கிலோ 1/2 கிலோ கம்மி 1/4 கிலோக்குள்ளே இருக்கலாம். ஒரு விதைக்கிழங்கு 2 அடி நீளம் 2 அடி அகலத்துக்கு ஒரு கிழங்கு. இது வைக்கும்போது அடியில் வந்து டிஏபி உரம், அந்த பார் ஓட்டி கிழங்கு பார், அதாவது மம்பட்டியில் வந்து பார் ஒதுக்கி அதில் கிழங்கு வச்சு அப்புறம் பார் போட்டு மூடணும். அதில் வந்து அடியில் டிஏபி போட்டு மூடிட்டோம்னா மூடினதுக்கப்புறம் இதில் வந்து கிழங்கு மூடி உடனே இதில் வந்து ஊடுருவு பயிர வெங்காயம் பயிர் செய்யலாம். வெங்காயம் வந்து 60 நாளில் வந்துடும். இது வந்து சேனைக்கிழங்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் ஆகும் முளைக்கிறதுக்கு, 30 நாள் ஆகும் முளை போடுறதுக்கு. 30 நாளுக்குள்ளே வெங்காயம் கால் பிரிஞ்சிடும். 60 நாள் காய் பிடிக்கிறோம். அதுக்கப்புறம் வெங்காயம் பிடிக்கினதுக்கப்புறம் திரும்ப வந்து களை குத்தி சேனைக்கிழங்குக்கு 3ஆம் மாதம் உரம் 2வது உரம் கொடுக்குறோம். பாக்டம்பஸ்ஸு டிஏ இது பொட்டாசு யூரியா சல்ஃபேட் இந்த மாதிரி ஏதோ கலந்து கொடுக்குறோம். கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் அவ்வளோதான். தேவைப்பட்டால் ஏதாவது மேலே முனிக்கருவில் அப்படி இப்படி இருந்தனாக்கா ஏதோ ஒரு பூஞ்சாங்குழி மருந்து அடிக்கலாம். அவ்வளோதான். 9 மாதம் கழித்து 10ஆம் மாதம் தை மாதத்துக்கு அறுவடை வந்துடும். இது வைகாசி மாதம் வந்து முதல்ல கிழங்கு போடுறோம். வைகாசிலேருந்து 10 மாதம் எடுத்துக்கிட்டோம்னா இப்போ தை மாதம், தை மாதத்தில் கிழங்கு வெட்டு அறுவடைக்கு வந்துடும். ஒரு கிழங்கு வந்து சுமாராக 3-4 கிலோ வரும். ஒரு கிழங்கு ஒரு தூருக்கு 3 கிலோ இல்லை அல்லது 4 கிலோ வரும். 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 15 டன்னு அல்லது 18 டன்னு ஒரு நல்லா ஈல்டு வந்தால், இல்லைன்னா சுமாராக வந்தாலும் 15 டன் விடாது. 1 டன்னு 20,000 வந்தால் கூட 15 டன் வந்து 15 டன் 30, 3 லட்சம் ரூபாய்க்கு விற்கும். இது வந்து கேரளா தான் போகும். அந்த தை மாசியில் பொருள் வெட்டினோம்னா கேரளாவுக்கு வியாபாரிங்க இருக்கிறாங்க பக்கத்தில், அவங்க வந்து அவங்களும் ஆள் விட்டு எடுத்து ஒரு செண்டுக்கு வந்து வெட்டுறதுக்கு வந்து 100 ரூபா அல்லது 150 ரூபா கூலி. 100 சென்ட் இருக்குதுனாக்கா 10,000 ரூபா கூலி அவங்க வெட்டி எடுக்கிறவங்களுக்கு. இதெல்லாம் போக கிடைக்கிறது நமக்கு லாபம் வந்து இதில் ஒன்றும் பெருசாக செலவு அதிகம் இல்லை, லாபம் நல்ல லாபம். இதே 10 வருஷத்துக்கு முன்னால் 40 ரூபாய்க்கு விற்றுச்சு, 1 டன்னு 40,000 ரூபாய்க்கு போணுச்சு. இப்போ 15,000, 12,000, 13,000 இப்போ தான் கம்மியாக போயிட்டுருக்குது. இருந்தாலும் சேனையில் நல்லா லாபம் உண்டு.